அப்படியே முதல்ல ரகுவரன் நீ அர்ஜுனே அப்படியே யோசிச்சு நம்மளுடைய ரசிகர்கள் எப்பவுமே ஏ தோடா வந்துட்டா நம்ம இல்லையே வா தல ரெண்டு போட்டு போ அப்படின்னு வாங்க காக்கா முட்டை காக்கா முட்டை 10 வருஷம் சூது கோம்னும் போது எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு ஆயிடுச்சு என்ன 10 வருஷம் ஆயிடுச்சா என்ன பண்ணோம் இதுக்குள்ள நீங்களும் ஆர்ஜே உங்களோட ஒய்ஃபும் ஆர்ஜேவா இருக்கிறாங்க அந்த கெமிஸ்ட்ரிகள் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆனது ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 40க்கும் மேற்பட்ட படங்கள் நம்ம 80க்கும் மேற்பட்ட படங்கள் டபுள் கப்பாய் சொல்றோம் சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை என்ன நினைக்க ரொம்ப ஜாம் ஆகுது முதல்ல நீ யாரு நீ யாரு எனக்கு கொடுக்குற எவ்வளவு தான் வலிக்கிற மாதிரியே நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல அதுல உடஞ்சு ஆடுறதுதான் ஆனா இருந்தாலும் அவருக்கு ஒரு வெஞ்சன்ஸ் மேல இருந்துட்டே இருக்கு சுத்தமாக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகவே ஆகாது அப்புறம் நாங்கள் ஒரு ஒரு வாரம் பேசிட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் பேசாமலாம் இருப்போம் அப்படியே சும்மா வண்டியை இந்தியா ஓட்டு அப்படியே கொண்டு கத்திடுவேன் கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பேன் குமுதம் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியனாகவும் இருந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணும்போது ஏ நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு ரமேஷ் திலக் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கிறேன் சூப்பராக இருக்கிறேன் ஸோ குட் நைட் பார்த்தோம் ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்குது ஸோ இன்னொரு டபுள் டமாக்காவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் மலையாளத்தில் 2018 அந்த படமும் சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரமேஷ் திலக் அவர்களை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்குறோம் நல்ல ஒரு எமோஷ்னலும் நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க ஒரு காமெடியனாகவும் பண்ணுவீங்க ரியாலிட்டியில் ரமேஷ் திலக் அப்படின்றவர் யார் எல்லாமுமே தான் இப்போ நீங்கள் பார்க்குற அதில் வர எல்லாமுமே தான் ஆமாம் என்ன சொல்கிறேன்னா நான் ஏதாவது சீரியஸாக பண்ணுவேன் என் வீட்டில் நம்ம அதிக மாட்டாங்க அதுதான் ஏ ஏதாவது சீரியஸாக பேசுகிறேன் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன் அதுதானே தவிர சில நேரத்தில் ரொம்ப பைத்திய மாதிரி சுற்றிட்டுருப்பேன் கோவ போட்டுட்டு சுற்றிட்டுருப்பேன் சில டைமில் படங்கள் சப்போஸ் சரியாக போகலை இல்லை ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோன்னா அப்போ ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கும் எல்லாமே கலந்ததாக தான் இருக்கிறது அதுதான் வந்து மேபி அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நான் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடானவன் நான் வந்து ரொம்ப வெளியே பேச மாட்டேன் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் எல்லா வேலையும் பார்க்குறவன் தான் சண்டை போடுவேன் கத்துவேன் சிரிப்பேன் அழுவேன் எல்லாமே பண்ணுறவன் ஸோ வந்து படத்தில் எப்படி இருக்குன்னா அதான்ப்பா எனக்கு அப்பப்போ எல்லாமே மிக்சடு தான் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட் நைட் படத்தில் ஒரு டைலாக் வந்து மணிகண்டன் சொல்லுவாப்பில் சே மாமா இந்த நாள் எப்படி இருக்குது தெரியுமா எல்லா கஷ்டமும் ஒரே நாளில் சரியான எப்படி இருக்கும் அப்படி இருக்கு மாமா அப்படின்னு சொல்லுவாப்பில் அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் என்னைக்காவது வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அது அப்பப்போ நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் 10th ரிசல்ட் வந்தப்போ அப்பா அடி வாங்காமல் தப்பிச்சுட்டு வந்தா அப்படின்னு அதுக்கப்புறம் அகெயின் 12th தென் காலேஜ் முடிக்கும் அது தென் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேலரியில் நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு சம்பளம் ஒன்று வச்சுருப்போம் இந்த சம்பளம் கிடச்சதுன்னா அவள் தான் நான் பணக்காரனாகி பங்களாலாம் கட்டி அவள் தான் கோடீஸ்வரன் ஆகினா நம்ம வைக்கிற கால்குலேஷன் அப்படி ஒன்று இருக்கும் ஆனால் அதை வச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிவி கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்க முடியாது பட் அது கிடச்சதுனாலே சந்தோஷம்னு ஆசைப்பட்டிருப்போம் அதை தாண்டி ஒரு நல்ல சேலரி கிடச்சப்போ அது ஒன்று சந்தோஷமாக இருந்தது தென் சும்மாவே சுற்றிட்டு இருக்குமே வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிக்கும் போது எனக்கு எஃப்எம்மில் வேலை கிடச்சப்போ ஆர்ஜேவாக வேலை கிடச்சப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நம்மளையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்களே அப்படின்ற ஒன்று சேர்த்துக்கிட்டாங்களே தென் சினிமாவில் வந்து தேடி வாய்ப்புகள் தேடி சில படங்கள் வந்து பின்னாடி நின்று அங்கே நின்று ஒரு டைலாக் ரெண்டு டைலாக் பேசி ஒன் ஃபைன் டே May 1, 2013 சூதுகோம் ரிலீஸ் ஆகி தியேட்டர் வரும்போது அப்பா அப்படின்னு ஒரு பெரும் மூச்சு ஒன்று விட்டது பரவாயில்ல நம்மளையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது கல்யாணம் அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுவேன் நானே நினச்சி பார்த்துருந்தேன் ஸோ அது நடந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தென் எனக்கு என் பையன் பிறந்த தருணம் வந்து எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு அதுக்கு மேலே ஒரு பண்டில் அது ஒன்று கிடச்சிது இப்போ ரமேஷ் திலக்குன்னு எடுத்துட்டாலே சூதுகுவம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சூதுகுவமில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க படம் வந்து ஒரு சூப்பரான ஹிட்டு அந்த கேரக்டர் பற்றி ஏ இவர் தானே அது என்னடா காலங்காத்தால் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்து சரக அடிச்சுட்டு இருக்காப்புல ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து மைண்டில் வந்து எங்களுக்கு வந்து வந்துருச்சு உங்களை வந்து அந்த சக்ஸஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க அது எப்படி இருந்தது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தேன் பிரதர்
சார். ஆனால் அது ஒரு டைமுக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா, அதான் நம்மளுடைய ரசிகர்கள் எப்போவுமே ஏ தோடா வந்துட்டான் நம்ம இல்லையே வாத்தல ரெண்டு போட்டு போ அப்படின்னு வாங்க இருங்கடா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ கிட்ட வச்சுக்கிட்டாங்க அந்த சேகர்ன்ற ஒரு கேரக்டர், அது ரொம்ப பிடிச்சது, கனெக்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு டைமுக்கு மேலே சில இடங்கள் அது கொஞ்சம் எனக்கு ஐயோ முடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பார்த்தியா நீயே இப்படி போனினா எப்படி அப்படின்னு வாங்க என்னடா பேசுறீங்கன்னு. ஸோ அந்த பிராண்டுக்கான அம்பாசிடராகவே நம்மளை மாற்றினது அப்பப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது போட்டு கொடுத்த வாழ்க்கை தான் நான் இப்போ வரைக்கும் வாழ்க்கை போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிகினிங்கில் ஆர்ஜேவை தான் உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் குட் நைட் வரைக்கும் இந்த 2018 படம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பின்னோக்கி பார்க்கும்போது உங்களுடைய என்னடா நான் இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அந்த இது சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இல்லை பிரதர், எனக்கு நான் இப்போவும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா எனக்கு அது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இன்னும் போக வேண்டிய தூரம் தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ 10 வருஷம் சூது கோம்னும் போது என்னது 10 வருஷம் ஆகிடுச்சா அப்படின்னு ஆகிடுச்சு, என்ன 10 வருஷம் ஆகிடுச்சா என்ன பண்ணோம் இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா படங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், பட் இன்னும் நம்ம போகணும் இது இன்னும், ஏன்னா எனக்கு அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா நான் முதல் முதல்ல போன இடத்துல நான் முதல் முதல்ல வாங்கின கன்வீனியன்ஸ்லாம் எனக்கு தெரியுது. அந்த மேனேஜர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காரு, அவரும் என்ன பார்க்கும்போது என்னப்பா 10 வருஷம் போயிடுச்சாப்பா அப்படின்னு இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணுவோம் அவரை. ஸோ படங்கள் இன்னும் போகணும், நிறைய பண்ணணும், வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியாக இருக்குது 10 வருஷம். ஆக்சுவலி அது ரொம்ப கம்மியான ஒரு காலம் தான், ரொம்ப அதிகமாக இல்லை. சரி, இப்போ வந்து நீங்கள் மலையாளம் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெருசாக வந்து எல்லாருமே வந்து மலையாள சினிமானா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து மலையாளத்துலேருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து மலையாளத்துக்கு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அங்கே மலையாளத்தில் வந்து தமிழ் ஆக்டர்ஸை எப்படி பார்க்குறாங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு நான் நேரம் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன், ஏன்னா நேரம் வந்து பைலிங்குவல் பண்ணாங்க மலையாளத்துலேருந்து தமிழ்லேருந்து. அதுக்கு முன்னாடி தமிழ் ஆக்டர்ஸ் அங்கே எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு போன எல்லா படங்கள்லையும் எனக்கு நல்ல ஒரு வெல்கமிங்காக தான் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அவங்க நம்மளுடைய எல்லா படங்களையும் பார்க்குறாங்க. இன்னும் நம்மளுடைய பழைய படங்கள் நம்மகிட்ட கேட்பாங்க என்ன படம் பார்த்துருக்கீங்களான்னா தமிழ் இப்படி ஒரு படம் இருக்கா நம்ம கேட்போம், அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ தமிழ் படங்களும் அவங்க ரொம்ப நல்லாவே பார்க்குறாங்க. இப்போ நம்மளுடைய டிரெக்டர்ஸும் நிறைய பேர் வந்து அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து படம் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ ரொம்ப மியூச்சுவலாக இருக்காங்க பிரதர், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நடத்தப்பட்டாங்கன்னா எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம ஒரு 10 பேரில் ஒருத்தர் நம்மளை ஒரு வேலை பார்ப்பார், அந்த பழைய டீம்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார் சொல்லியிருப்பாங்க. அவர் நம்மளை என்ன ஒருத்தர் நடத்தியிருக்காரு, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டாகவே ஒன்று இருந்தது. நான் அழகாக டைரக்டர் கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஐயா ஏதோ ரொம்ப தப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க என்ன உடனே. அவர் வந்து கொஞ்சம் அதட்டி அப்போல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம், ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு வெஞ்சன்ஸ் என் மேலே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ யோசிச்சு பார்த்தோம், ஒரு வேலை அந்த காலத்தில் நம்ம ஆளுங்களை போட்டு செய்யும் செஞ்சுருப்பாங்க போலன்னு, அது இருந்திருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுற படங்கள் அந்த மாதிரி இல்லை, நல்ல டீமாக எனக்கு அமைஞ்சதால நான் கொஞ்சம் லக்கி. இப்போ வந்து ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட்டாகவே ஒரு ரெஸ்பெக்ட் அப்படியே போயிருக்கு. இல்லை நம்மளுடைய படங்கள்லாம் பார்த்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க பிரதர். ஓகே, அவங்க வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்களே, அப்படி உங்களுக்கு யாராவது சொல்லி காசு பேர் சொல்றது காக்கா முட்டை சூதுகவும் அண்ட் டிமாண்டே கால்னி சொல்லுவாங்க. ஒரு நாள் கூத்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு மிட்டாய் அங்கே ரொம்ப கொண்டாடப்பட்ட படம் அது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு பார்க்காம போனதால ஓடிடியில் நிறைய பேர் பார்த்துருக்கு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. எனக்கு வந்து அங்கே ஆரஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆரஞ்சு மிட்டாய் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் அந்தளவுக்கு ஒரு ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்கலையா, அது எதனால அது வந்து? இல்லை இல்லை, அது எப்படின்னா அதோட மீட்டர் வேற ஒன்று பிரதர். அந்த படம் பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், அது யாருக்காக எடுக்கப்பட்ட படம்ன்றதுல எனக்கும் சரி என்னுடைய ப்ரொடியூசருக்கும் சரி என்னுடைய டைரக்டருக்கும் சரி ரொம்ப கிளியரான ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தது. ஆடியன்ஸ் வேற ஒன்றா இருந்தாங்க, பட் இப்போ நிறைய பேர் ஓடிடியிலலாம் பார்த்து மேக்ஸிமம் வந்து நிறைய படங்கள் அப்படி தானே ஆரம்பத்தில் வந்து அண்டர்ரேட்டடானாலும் பார்க்கும்போது இது நல்லா இருக்கு இது ஏன் ஓடல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. சரிக்கே நம்ம நிறைய பண்ணி வச்சிருந்திருக்கோம்ல, கொஞ்சம் பாவம் சும்மா விடுமா விடுமா வரும்ல. ஆமாம். ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் ஆர்ஜேவாக இருந்த காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆர்ஜே, உங்களோட ஒய்ஃபும் ஆர்ஜேவாக இருக்கிறாங்க, அந்த கெமிஸ்ட்ரிகள் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து சுத்தமாக எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாது. ஆப்வியஸ்லியே சரி ஆகவே ஆகாது. எப்படி ஆனது? பெருசாக அவங்க கிட்ட பேசிக்கவும் மாட்டேன் நான், ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக டூடு அந்த ஒரு இதில் இருப்பாங்க. ஓகே, ஃபுல்லாக இங்கிலீஷு பேசுறது ஷோஸ்லேயே நிறைய இதுவாக இருக்கும். நம்மளது வந்து கும்பல் டோட்டலாகவே வேறு. அதனால் இந்த அந்த எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுகிறதுக்கே எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, ஹலோ ஹாய் கூட இருக்காது, அந்த மாதிரி தான். தென் எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு? அது எப்படி இதுக்கு நம்ம ஒரு ரீசன் ஒன்று சொல்ல முடியாதுல்ல, அப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாரம் பேசிட்டோம்னா 2 வருஷம் பேசாமலாம் இருப்போம், அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே வேவில் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது நான் சொல்லிட்டு இருப்பேன்,
என்ன இவன் இப்படி பேசுகிறான், என்ன இப்படி தான் பேசுவாங்க, இப்போ என்ன அப்படி நம்ம ஏதாவது ஒன்று பேசிடுவோம், அதை ஒன்று இறங்கி ஒன்று பண்ணிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் நாங்கள் அது அப்படியே ஒரு டைமில் அது ஒரு பிரேக் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைம் மீட் பண்ணும்போது வி ஃபெல் சம்திங் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய குட் நைட் படத்தில் ஒரு கிளைமேக்ஸ், இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா எல்லாருமே முன்னாடி அழுகாமல் தனியாக ஒரு ஓரமாக போயிட்டு நீங்கள் எப்படியே அழுதுட்டுருப்பீங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு ஆம் ஆண் ஆண் அப்படின்றவனே அழுகக்கூடாதா, எதனால வந்து இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அழுகிறத காமிக்க ஆரம்பிச்சாங்க, ஏன்னா மணிகண்டனும் நல்லா அழுகிற மாதிரியே நிறையா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு. இல்லை இது இது இல்லை இப்போ இது இந்த படத்தில் மட்டும்தான் ஆண் அழுதுருக்காரா அப்படின்றது கிடையாது. எல்லா படங்கள்லேயும் வந்து நாயகன் படத்தில் கமல் சார் அழுகாத அழகியா, இதில் வந்து அழகிறது என்னென்னா பஸ்டாவும் தான் எல்லாருமே ஒரு டைம் நம்ம என்ன அப்படியே எல்லார் எதிர்க்கும் போயிட்டு அழ அழ நான் அழவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பிரதர். இல்லைனா அவங்க வாழ்க்கையில் உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது ஆனந்த கண்ணீர் வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை முடியாது சரி ஓகே அது ஒன்றும் இல்லை கண்ணு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு போகிற ஒரு கும்பல் தான் நம்மளாம். ஸோ அது வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் எவ்வளோ தாங்குவேன், எவ்வளோ தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் உடஞ்சி அழகிறது தான் அது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நான் எழுதிருக்கேன்னா எழுதிருக்கேன் வீட்டுல யார்ட்டையும் காட்டிக்க மாட்டேன், தனியாவே போயிடுவேன். தனியா போயிட்டு அப்படியே சும்மா வண்டியை கிண்டியா ஓட்டு அப்படியே கொண்டாரு கத்திடுவேன், கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பேன். இல்லைன்னா ரொம்ப எனக்கு வெயிட்டேஜாவே இருக்கும் அது. நான் உண்மையா சொல்றேன், இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஏதாவது உங்களால முடியாத பட்சத்துக்கு சும்மா அட சொல்ல, ஒரு மாதிரி நீங்க ஒரு பேக்கேஜோடவே இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க அழுது பாருங்களேன், ஒரு மாதிரி நீங்க கொஞ்சம் லேசாவீங்க உண்மையில. ஓகே, இதை நான் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்றேன், சும்மா தத்துவத்துக்கு சொல்லல, உபதேசம் பண்ணல. இதை நான் ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு சில டைம்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில டைம்ல பயங்கர கோவத்துல இருப்போம் தெரியுங்களா, இப்படி ஆயிடுச்சேன்றதுல. அதுக்கு வந்து அவனையாவது அடிச்சாதாண்டான்றதுக்கு வீட்டுல போய் கத்திட்டு இருப்போம், அதுவும் வேஸ்ட். நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா சாப்பிட்டுருங்களேன், கோமும் கூட போயிடும். ஸோ இதெல்லாம் நான் ட்ரை போய் எனக்கு நடக்க நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்கள் வந்து செம்ம காண்டா இருக்கு, வீட்லேயும் காமிக்க முடியல, வெளியிலயும் சொல்ல முடியல, என்னடா அப்படி எவனும் புரிஞ்சுக்க மாட்டேன். அது ஒரு 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 30-35 வயசுக்கு மேலே இருக்கிற குடும்பங்களை பார்த்துக்கணும்னு இருக்கிற எனக்கு, என் ஃபேமிலி, என் அப்பா அம்மா இருக்காங்க, என் மனைவி, என் குழந்தை, என்னுடைய மதர்இன்லா ஃபேமிலி, இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற பட்சத்தில், என்னுடைய பேரண்ட்ஸ் சைடில் இல்லை என்னுடைய சிஸ்டர், என்னோடய சிப்ளிங் சைடில், அவங்களுடைய பசங்க சைடில், அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் எங்களுக்கு, இந்த படம் அந்த படம் மிஸ் ஆகுது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில டைமில் ஏதாவது ஒன்று நடக்கும், சில டைமில் வந்து கொடுத்த டேட்ஸ் கிளாஷ் ஆகும், இதை ப்ராஜெக்ட்டை பண்ணியிருக்கணுமே, இது பண்ணாமல் போயிட்டோமே, ஐயோ இது பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா வந்திருக்குமே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான நம்ம மைண்ட்லாம் ஒரு இடியா பண்ணோம், எனக்கெல்லாம் பயங்கர இடியா பண்ணோம், என்னடா இது அப்படின்றதுலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் ஏதாவது ஒன்று வந்து ஹிட் ஆயிரும். நீங்கள் வந்து இப்போ மலையாளத்தில் நம்மளுடைய கும்பலிங்க நைட்ஸில் நம்ம நாராயணன் சார் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் இப்போ 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப், ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஃபீல், நம்ம டேரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எது இருக்கா, இல்லை சிமிலாரிட்டி இருக்கு? எண்ட் ஆஃப் த டே அவங்க டேரக்டர்ஸ், அவ்வளோதான். அவங்களுடைய வேலையை அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வேணா கொஞ்சம் மாறுபடலாம். இப்போ 2018 நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பலிங்க நைட் ஷூட் வந்து நடக்கிறதே தெரியாது, என்ன இங்கே ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்கறோம். ஏன்னா ரொம்ப சைலண்டாக ஒன்று இருக்கும், ஆட்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 2018 அப்படி கிடையவே கிடையாது. அது பயங்கர பிரம்மாண்டம், ஒரு 13 ஏக்கரோ 17 ஏக்கருக்கோ செட்டு போட்டு அதில் தான் ஃப்ளட்டு இது பண்ணி தண்ணி நிறச்சி அதில் எடுத்தாங்க ஷூட். அந்த மாதிரி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 113 ஆர்டிஸ்ட் மட்டுமே, அவங்கள மட்டும் டோட்டலாக, அதாவது தெரிந்த முகங்கள் இது வரைக்கும் படம் பண்ணவங்க மட்டுமே ஒரு 113 பேர் வச்சு பண்ணி இந்த டைமில் கரண்ட் சினாரியோவில் மலையாளத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொருட்கள் ஏற்பட்ட படம் அது. ஆனால் அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா கூலாக இருப்பார், ரிலாக்ஸாக தான் பேசிகிட்டு இருப்பார். சில சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆகும், ஒரு ஒரு சிங்கிள் இது மிஸ் ஆனால் கூட மறுபடியும் 1 hour ஆகும். அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக தான் பண்ணாங்க. ப்ளஸ் எனக்கு எடுக்கப்பட்ட சீன்ல என்ன, நான் 2 நாள் தான் பிரதர் பண்ணேன், 2 days தான் உங்களுக்கு, 2 days தான் நான் போனேன், நான் போனேன் நானும் கலையை, நான் கலைக்கு 3 நாள் எனக்கு 2 hour. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 40-க்கும் மேற்பட்ட படங்கள், 80-க்கும் மேற்பட்ட படங்கள் எனக்கு பெரிய அளவுல ஒரு கூட காம்பினேஷன் இல்ல கும்பலிங்கி பண்ணும்போது. பட் அந்த டீம்ல நாங்க ஒர்க் பண்ண டைம்ல நான்
ஒன் டே அவர் வந்தப்பெல்லாம் ஜாலியாக அவங்க, ஏன்னா அது ஹோல் டீம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங், ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அவங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணதப்ப சில டைம்லாம் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா அவரே வந்து திருமாக்கொள்ளலாம் பிடிச்சி நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், அங்கே ஹையர் ஆகிலாம் கிடையாது, நான் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க அந்த மாதிரியாக. ஆனால் பட் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அவர் வேற ஒன்றா இருந்துகிட்டு இருந்தார், மற்றபடி ரொம்ப கேஷுவலாக மனுஷன் மாதிரி தான் இருந்தார். ஓகே, இப்போ வந்து ரமேஷ் திலக் வந்து ஒரு இந்த இந்த படத்தில் அந்த கேரக்டர் வருது அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணுவார்? கதை முதல்ல என்னென்னு பார்ப்பேன், அந்த கதையோட சம்மந்தப்பட்ட அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன், ஏதாவது அந்த கதைக்கு அது பிரயோஜனமாக இருக்கா அந்த கேரக்டர், அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு பார்த்தா இல்லையே இந்த கேரக்டர் இருந்திருக்கவே தேவையில்லையே, இது வேற எங்கேயோ ட்ராவல் ஆகுது, இது வேற எங்கேயோ ட்ராவல் ஆகுதுன்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்ப்பேன். இல்லை இதனால் ஒரு சின்ன ஒரு வேலை இவன் இவன் மூலமாக இங்கே ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒன்று. இப்போ விக்ரம் பண்ணோன்னா விக்ரமில் என்னாச்சு, அது ஒன்றும் இல்லை, அந்த தம்பிகள் ஒரு வேட்டி வகையால் ஒரு நிறைய தம்பிகள் இருக்காங்க, அதில் ஒரு தம்பி, பட் இந்த இளங்கோன்னு ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் தான் சந்தனம் வந்து ரேஜாவார் ஆரம்பிப்பார். ஸோ அதனால ஓகே, அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று அங்கே இருக்கு, அதனால ஓகே இது ஒன்று பண்ணலாம். தென் இப்போ நீங்கள் கக்கக்க போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நான் ஒரு கேப் டிரைவராக வருவேன், அந்த கேப் டிரைவராக வரும்போதும் இவன் கொண்டு போய் அந்த பொண்ணை அங்கே விட்டாதான் அந்த பொண்ணுக்கு அங்கே அந்த இன்டர்வியூ நடக்கும். அந்த ரோல வேற யாரும் வேணா பண்ணலாம், பட் ஏதாவது ஒன்னு இருக்கு அந்த கதைக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஏதோ ஒண்ணு, சும்மா அடுத்த லெவலுக்கு பெருசா ஒரு ஜம்ப் கூட இல்ல, ஒரு ஃப்ளோல போற மாதிரி இருக்கு, சம்பந்தமே இல்லாம இவன் ஆயா வந்தான், அந்த மாதிரி படங்கள் நான் பண்ணலாம்னு சொல்லல, அந்த மாதிரி படங்களும் நான் பண்ணிருக்கேன், ஆனா என்கிட்ட அதை சொல்லப்படும் போது வேற ஒன்னா இருந்தது, அங்க போனப்போ அது வேற ஒன்னா இருந்தது, சோ அதுவும் என் கையில இல்ல. நீங்க வந்து ஆக்டிங்க்கு வந்து ஹோம் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, இல்ல பிகினிங்ல இருந்த ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரியும்ல, பிகினிங்ல ஆரம்பத்துல இருந்த ரமேஷ் திலக் அப்படின்ற ஆக்டருக்கும் இப்ப இருக்கிற ஆக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து க்ரோ பண்ணப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு அது 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 எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு நான் என்னவா நினைக்கிறேன்னா, நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் இல்லைங்களா, நிறைய பேர்கிட்ட பழகிறேன் இல்லைங்களா, எனக்கு நான் எனக்கு இப்போ நான் உங்களை மீட் பண்ணுறேன், உங்களை நான் பேசுகிறேன்றது எனக்கு வந்து அது ஒரு இன்னொரு ஃபியூ மீட்டிங்ஸ் நீங்களும் நானும் பேசுகிறேன்னா உங்ககிட்டருந்து எனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், என்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அவன் அவன் சிரிக்கும் போது இப்படி சிரிப்பான், அவன் நடக்கும்போது இப்படி ஒன்று நடப்பான், அவன் சிகரெட் பிடிச்சா இப்படி பிடிப்பான், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தவங்ககிட்டயும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ இந்த அழுதுருக்கேன்னா இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கான எனக்கான பம்படிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு கூட அந்த ஒரு வழியில் கூட அழுதுருக்கலாம் அது. ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் கிளிசரின் எடுக்க மாட்டேன் படங்களில், நான் எடுக்க மாட்டேன், அது வந்து தப்பு இல்லை, அது பண்ணுறவங்களுக்கு தப்புன்னு இல்லை, எனக்கு அது அதை இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக பண்ணலாமே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வர்றதால தான், வராத பட்சத்துக்கு கண்ணில் கிளிசரின் போட்டு தான் ஆகணும், ஸோ அதனால் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு அந்த சிச்சுவேஷனாக ஒன்று வச்சு அது மூலமாக நம்ம ஒன்று பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வருதான்ற செக் பண்ணி பார்க்கறது தான். எனக்கு அழுகே வராதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு டைமில், இப்பயும் எனக்கு சில விஷயங்கள் வராது, அது நடக்கும் போது அது என்னன்னு நான் சொல்கிறேன். அடுத்து கேட்டாலும் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம்ஸ் என்னன்னா அவங்க காதில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிடுவேன், பாட்டு ஓடினே இருக்கும், நீங்கள் படித்த நீங்கள் நடித்த படத்துல இருந்தே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்பேன் அப்படின்னு நான் என்னோட லிப்ஸ்டிங் பண்ணுவேன், லிப்ஸ்டிங்கை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா. ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு டேர் கொடுக்கலாம், நீங்கள் வந்து உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு சில டேர்ஸ் கொடுப்பேன். தெரியாது இல்லை இல்லை பரவாயில்ல, நீங்கள் என்ன 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 வேணால் பண்ணி என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே. ஸோ முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை, காக்கா முட்டை. ம், கரெக்ட் கரெக்டா? ஆமாம். ஓகே, பாட்டு உண்மை மறைத்தாலும் மறையாதடி. போதும், நீ பாடுறது உனக்கு கேக்குதா? போதும், காண்டாயிருவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூதுகவும், சூதுகவும். யோ, எனக்கு கேட்கவே இல்லை, நீ சொல்றது ஸ்ட்ரைட்டா கேட்டுச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஐய, நிறைய எனக்கு போகும், அப்ப அடுத்து போறேன். வாய மூடி பேசவும், வாய மூடி பேசவும். கேக்குதோ? விக்ரம், விக்ரம், விக்ரம். விஸ்வாசம், விஸ்வாசம். நேரம், நேரம். எப்படி போட்டாலும் அடிக்கிறான். அட போங்க, கடைசியில் பல்ப் எனக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எடுத்துட்டேன் போல, முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. சரி ஓகே,
இது ஒரு டயரு, இதுக்கு வேற நீ தூக்கிட்டு வந்துட்ட. ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் என்ன பாட்டு போட்டு ஆடுவீங்க ஜாலியாக? அந்த டைமுக்கு என்ன இதுவாக இருக்கா, எனக்கு ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா பாட்டு, ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா அது போட்டு இது பண்ணுவேன். அப்புறம் வந்து மார்கோ மார்கோ போட்டு ஆடுவேன். என் பையனுக்கு வந்து இது பிடிக்கும், நன்னாரியை போட்டு ஆடுவான், அது ஒன்று இது பண்ணுவான். அப்புறம் என் ஒய்ஃபோட பிளேலிஸ்டில் வந்து அவள் இப்போ நான் ஜாலியாக இருக்கிறேன்ற பட்சத்தில் அவள் ஒரு பாடல் போடுவான், அது வந்து இந்த சோளாரே சோ சோளாரே அந்த பாட்டு இருக்கும் தெரியுங்களா, உல்லாசம்ல அந்த மாதிரி போட்டு ஆடுவோம். காசு மேலே காசு வந்து அதெல்லாம் போட்டு வச்சு, இதெல்லாமே பசங்க எல்லாருமே வைப் பண்ணுற மாதிரி ஒரு பாடல்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணதில்ல, நான் ஆக்சுவலி வந்து இந்த டேர் மூலமாக அவர் ஏதாவது ஒன்று செய்ய வைக்கலாம்னு பார்த்தேன். ஏதாவது ஒரு நல்ல பாட்டு வந்து பாருங்களேன் அதில். அக்கா பாட்டு இதே மாதிரி தான் நானே வச்சேன். ஒரு துளி அன்பில் கடலாகும் வாழ்வு, சிறு துளி இதயம் கடலாகும் மனது, அனைத்தும் அழகாகும் உன்னுலகு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். குட் நைட் சாங், டைட்டில் சாங். எஸ் நல்லா பாடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அங்கே இருந்தேன், சூப்பராக இருந்தது. அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த நல்ல ஒரு எமோஷ்னலாக சூப்பராக ஃபீல், ஹார்ட் டச்சிங். அவங்க ஷாண்டோட அவங்களோட மிஸ்ஸஸ் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது பாடும்போது கேட்கவே. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த டோட்டல் இத்தனை நாள் நீங்கள் ஒரு இத்தனை படங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க, ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் இது வந்து இந்த இடங்களில் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இங்கே ரொம்ப பொறுமை முக்கியம், பிரதர். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன், இந்த அவமானம் படுத்துவாங்க தாங்கிக்காம அதெல்லாம் படுத்துவாங்க, அதெல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டாங்களே, ஏன்னா நாளைக்கு நான் பெரியார் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வாங்குவாங்க. அங்கே போவாதான் அவன் திட்டுவான்னு சொன்னதுக்கப்புறம் தான் போய் திட்டு வாங்குவாங்க, ஏன்னா நாளைக்கு அவன் சொல்லி காட்டணும்னு ஆசைப்படுவான். இல்லை இல்லை, நாளைக்கு நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி வேணும்ல, பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லணும்ல, இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் உண்மையாக தேடுற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிரும். அது கிடைக்காமலாம் இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில், இப்போ நான் இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷாக இருக்கட்டும், சேதனனாக இருக்கட்டும், காளி வெங்கட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே நான் பார்த்ததுல இருந்து அவ்வளோ 10-15 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், தேடினாங்க எல்லாருக்குமே. இப்போ வந்து உட்காந்துருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் மிஸ் ஆயிருப்பாங்க, அதுவும் அவங்க வந்து என்ன ஆயிருப்பாங்கன்னா அவங்க வேற ஒரு இடத்துல டிவியேட் ஆகிட்டு இருப்பாங்களே தவிர, இதுதான் எனக்கு தேவைன்ற பட்சத்தில் போன எல்லாருமே இன்னைக்கு அதில் இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வச்சுட்டு போகலாம். சினிமாவை நம்பியே போய் அதுலேயே அழிஞ்சு போயிட்டான்ப்பா அப்படின்றவங்கள நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நான் ஒரு ரூபானாலும் சினிமாவில் சம்பாரித்து தான் நான் வந்து வாழ்க்கையை வாழ்வேன்றதை முதல்ல கைவிட்டுருங்க. அந்த மாதிரி யாராவது யோசிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. முதல்ல உங்களுக்கான ஒரு நேரம் இருக்குது, இந்த டைமில் நான் இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் இது வந்து நான் ஒரு அறிவோடு நான் சொல்ல, ஏன்னா நான் கேட்டிருக்கேன் நிறைய. ஜாலியாக சினிமா தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சினிமாவும் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அதையும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக வந்துடலான்றது என்னுடைய ஒரு எண்ணம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. ஸோ ஒரு நிறைய மெமரபிள்ஸான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க, நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் மென்மேலும் குட் நைட் மட்டும் இல்லாமல் குட் மார்னிங் அந்த மாதிரி, குட் பை, பிரஞ்சு அந்த மாதிரி நிறைய வந்து போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய குமுதம் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. நீங்களும் சீக்கிரமாக ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை பார்க்கறதுக்கு நான் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். நல்லபடியாக பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ, ரொம்ப நன்றிகள். ஆல் தி வெரி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you.